हेलो वेलकम टू जॉली समेल टेस्टी नम्म இன்னைக்கு உருளைக்கிழங்கு போண்டா தான் செய்ய போறோம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம உருளைக்கிழங்கு போண்டாவுக்கு நாலு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கோம் அப்புறம் தேவையான கடலை மாவு வந்து 1 கப் எடுத்து வச்சிருக்கேன் மூணு வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் கூடவே நெய் வந்து ஒரு ஸ்பூன் தேவைப்படும் அதுக்காக வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இடிச்சு வச்சிருக்கேன் கொத்தமல்லி தழை கருவேப்பிலை தழை தேவையான அளவு வரமிளகாய் தூள் அப்புறம் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் உப்பு மஞ்சள் கடுகு எண்ணெய் தேவையான அளவு இதுதான் உருளைக்கிழங்கு போண்டாவுக்கு தேவையான பொருட்கள் வாங்க நாம இப்போ செய்ய போகலாம் இப்போ எண்ணெய் விட்டாச்சு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா வந்து வதங்கிருச்சு நாம இப்போ 1 கப் வெங்காயம் சேர்த்துப்போம் இப்போ நாம கருவேப்பிலை தழை சேர்த்துப்போம் வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கிட்டோம் இப்போ இஞ்சி பூண்டு போட்டு வணக்கியாச்சு நாம இப்போ வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்குவோம் இப்போ இதுக்கு 1 ஸ்பூன் மிளகு தூள் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கரம் மசாலா 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மாவுலயும் கொஞ்சம் உப்பு கலக்குவோம் அதனால பாத்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி வணக்கிக்கோங்க நம்ம இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசியல் வந்து பருப்பு சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும் பருப்பு சாம்பார் ரசம் அது கூடலாம் வந்து இந்த உருளைக்கிழங்கு மசியல் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு நம்ம போண்டாவுக்கு வந்து மாவு கலக்கிக்கலாம் இப்போ நம்ம 1 கப் மாவு எடுத்துறோம் கடலை மாவு இது கூட வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நெய் ஆட் பண்றோம் அப்படினா நல்ல கிறிஸ்பியா நல்ல சூப்பரா இருக்கும் அதுக்காக தான் நம்ம நெய் வந்து ஆட் பண்றோம் இது கூடவே கொஞ்சம் போல பெருங்காய தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மாவுக்கு தேவையான காரத்துக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நாம இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு மாவு நல்லா கரைச்சுக்கலாம் நம்ம மாவு கரைச்சு வச்சிட்டோம் பஜ்ஜி போடுவோம்ல அந்த அளவுக்கு கரைச்சாலே போதும் தண்ணியாவும் இல்லாம கெட்டியாவும் இல்லாம ஓரளவுக்கு மீடியமா கரைச்சுக்கணும் அப்ப கூடவே நம்ம வந்து உருளைக்கிழங்கு உருட்டி வச்சிருக்கோம் எண்ணெயில போடுறதுக்கு வாங்க இப்போ பொரிக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஸ்பூன்ல எடுத்துட்டு அத அப்படியே உள்ள போட்டுட்டு ஒரு mix பண்ணிட்டு எடுத்து நம்ம எண்ணெயில போட்டுக்கலாம் பாருங்க உருளைக்கிழங்கு போண்டா நல்லா செவந்து வந்துட்டிருக்கு நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு எடுத்துருவோம் நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு உருளைக்கிழங்கு போண்டா நம்ம முன்னாடி தயாரா இருக்கு நம்ம இப்போ சாப்பிட வேண்டியதான் வாங்க டேஸ்ட் பார்க்கலாம் சூப்பரா சுவையான போண்டா உருளைக்கிழங்கு போண்டா எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு நல்ல சூடா இருக்கு நாம டேஸ்ட் பாப்போம் நல்ல சூடா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு நல்ல ஃப்ரெஷ்பியா சாப்பிடுறது டேஸ்டா இருக்கு நம்ம சேத்துல வந்த வெங்காயம் அப்படியே கொஞ்சம் கடி பண்ற அளவுக்கு நல்லா இருக்கு டேஸ்டா இருக்கு சேர்த்து சாப்பிடும் போது காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு நல்லா சாப்பிடும் போது மொறு மொறு மொறுன்னு நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கு இது கூட நம்ம ஒரு இஞ்சி டீ குடிச்சா இன்னும் சூப்பரா இருக்கும் அவ்வளோ டேஸ்டா இருக்கு உங்களுக்கும் இந்த உருளைக்கிழங்கு போண்டா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி உருளைக்கிழங்கு போண்டா நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்